गुड मॉर्निंग फ्रेंड्स इन द वीडियो नाम पाक पोरदु सिल्विया प्लॉथ लाइफ एंड वर्क्स सिल्विया प्लॉथ अप्पडीना उडने नमक्कु ज्ञापकम वरक्कूडियदु डैडी मिरर लेडी लजारस एन्किंद्र पोयम एलुदुनवंग सिल्विया प्लॉथ एंड अमेरिकन पोयटस और अमेरिक कविंगर सिल्विया प्लॉथ इवंगलुडैय लाइफ एंड वर्क्स இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சில்வியா பிளாத் 1932 அக்டோபர் 27ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்களுடைய அப்பா ஒரு ஜெர்மானியர், அவருடைய பேர் ஓட்டோ பிளாத் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இவங்க ஜெர்மன்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தவங்க. அவங்க அப்பாவுக்கு 16 வயசு ஆகும்போது ஜெர்மனியை விட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டார். ஸோ இப்போது இவங்க அமெரிக்கன் போயட். அவங்க அப்பா அமெரிக்காவில் ஜெர்மன் மொழி சொல்லித்தரக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கார், வேலை செஞ்சுருக்காரு. இவங்க சில்வியா பிளாத்தினுடைய மதர் அரேலியா, அவங்க ஓட்டோ பிளாத் இவங்க அப்பாவுடைய ஸ்டூடெண்ட். ஓட்டோ பிளாத்துங்கிறது அப்பா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு அரேலியா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டையே இவர் மேரேஜ் பண்ணியிருக்கார். சில்வியாவுக்கு ஒரு பிரதர், அவர் பேர் வாரன் அப்படின்னு பேர். இது சில்வியா பிளாத் பிறந்து 3 வருஷம், ஐம் சாரி, பிரதர் வாரன் 3 வருஷம் கழித்து பிறந்தவங்க. அதாவது அவங்க திருமணமாகி 3 வருஷம் கழித்து பிறந்தவர் வாரன் என்கின்ற பிரதர். எமிலி டிக்கின்ஸ் மாதிரியே தான் சில்வியா பிளாத்தும். எமிலி டிக்கின்சன் தெரிஞ்சிருக்கோம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது டெத்து, எப்பொழுதும் சோகமாகவே இருந்து டெத்தை பற்றி அதிகமாக எழுதுகிறவங்க, அதிகமாக சிந்திக்கிறவங்க எமிலி டிக்கின்சன். அந்த வகையில் தான் சில்வியா பிளாத்தும். இவங்களுக்கும் லவ், காதலிக்கிறது ரொம்ப பிடிச்ச வேலை. அதே சமயத்தில் எப்பொழுதுமே தனிமையாகவே இருக்கணும்னு விரும்புகிறவங்க. 1936 இவங்களுடைய ஃபேமிலி வின்த்ராப்பில் ஜான்சன் அவென்யூ என்கின்ற ஒரு வீடு வாங்கிக்கிட்டு அங்கே இவங்க ஃபேமிலி போகிறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் கடற்கரை இருக்குது, அதனால் கடற்கரையினுடைய அழகு இவங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. அதனால் எப்பொழுதுமே அந்த கடல் அழகாக பார்த்துட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய போயட்டிக் குவாலிட்டியை, அதாவது இயற்கையை ரசிக்கின்ற தன்மை உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா உங்களை அறியாமையே சிறந்த கவிதைகள் வெளியில் வரும். அது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப கடல் அழகு இவங்களுக்கு ரொம்பவும் ஃபேமஸாக இவங்களுடைய போயட்ரியில் இருக்கும். ஓட்டோ பிளாத் 1940 இறந்து போயிடறாரு, அப்பா இறந்து போயிடறாரு. இவங்க அப்பாவை ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அந்த ஹீரோவாக நினைத்து கொண்டிருந்த அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த பெயின், அந்த சாரோ இவங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்க எழுதின கவிதைகளில் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. டேடி என்கின்ற இந்த கவிதையில் இவங்க அப்பாவை பற்றின இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டேடி என்கின்ற அந்த பொயமில் இவங்க சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 8 வயசில் இறந்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பப்ளிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப ப்ரில்லியன்ட், ஸ்கூலில் இருக்கும்போது ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, எல்லாத்துலேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட். இவங்களுக்கு பெயிண்டிங், போயம்ஸ் ரைட்டிங் இதில் எல்லாம் இவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. ஆனால் குடும்பத்தில் வருமானம், அப்பா இறந்ததுனால வருமானம் இல்லை. அதனால் இந்த வாங்கின வீட்டை 1942 விற்றுட்டு வெல்லஸ்லி என்கின்ற இடத்துல ஒரு சின்ன வீடு ஒன்று வீட்டுக்கு அவங்க குடிமாறி போயிடுறாங்க. அங்கே இருந்த ஒரு கிராமர் ஸ்கூலில் இவங்களை சேர்த்து விட்றாங்க. 1947 இவங்க பிலிப்ஸ் என்கின்ற ஒரு காலேஜிலிருந்து கிராஜுவேட், ஒரு பட்டம் பெற்று இவங்க வெளியே வர்றாங்க. 1949 இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரி அண்ட் சம்மர் வில் நாட் கம் அகைன் என்கின்ற ஒரு ஸ்டோரி வெளிவருது. 1950 இவங்களுடைய முதல் பொயம் பிட்டர் ஸ்ட்ராபெரிஸ் என்கின்ற பொயம், அதுவும் வெளிவருது.
இவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல். இவங்களுடைய கதையாகட்டும் இவங்களுடைய பொயமாகட்டும் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. இப்போ இவங்க கவிதை எழுதும்போது ஒரு கவிதை எழுதுறது ஒரு கதை எழுதுறதுக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் ஒரு பொயட்ரி எழுதுறதுல இருக்கின்ற அந்த எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ன் அந்த பேட்டர்னை உடைச்சிடணும், உடைச்சிட்டு நாம் ஒரு புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 1950 ஸ்மித் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி கிடையாது, எப்பொழுதும் தனியாகவே இருப்பாங்க. இந்த பீரியடில் இவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த பொயட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொயட்ரியில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க உள் மனது சொல்லுதுங்கிறத இந்த பொயட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பொயட்ரி இந்த பீரியடில் எழுதின எல்லா கவிதையுமே ஒரு பர்ஃபெக்ட் பொயம்ஸாக தான் இருந்திருக்கு. 1951 இவங்க ஒரு கதை போட்டி ஒன்று நடக்குது. அந்த கதை போட்டியில் இவங்க கதைக்கு பரிசு கிடச்சி $500 அப்போவே 1951 $500 பரிசு வாங்கியிருக்காங்க. 1953 நியூயார்க்குக்கு போய் அங்கே ஒரு மாதம் செலவழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த்தும் பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற, நியூயார்க்குங்கிறது அமெரிக்காவினுடைய தலைநகரம், அங்கே தான் முக்கியமான பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த டிக்னிட்டரிஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக தான் இவங்க போனாங்க. ஸோ இவங்க அந்த ஷெட்யூல், பிஸி ஷெட்யூல், அந்த டிக்னிட்டரிஸை மீட் பண்ணுறது, ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறது, டெலிவிஷன் ஷோஸில் கலந்துக்கிறது, டான்ஸில் கலந்துக்கிறது, இதில் எல்லாத்துலேயும் இவங்க கலந்துக்கிட்டாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது திங்கிங் அண்ட் ரைட்டிங். தனியாக உட்காந்து எதையாவது திங்க் பண்ணணும், அப்புறம் தான் திங்க் பண்ணதை எழுதணும், இதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதுக்கப்புறம் நியூயார்க்கிலிருந்து இவங்க பாஸ்டன் என்கின்ற நகரத்திற்கு வந்துடுறாங்க. பாஸ்டன் தேநீர் விருந்து என்று ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் படிச்சிருப்போம், அந்த பாஸ்டனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பாஸ்டனில் வந்தும் இவங்க எப்பொழுதுமே தனியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு டார்க் ஃபீலிங்ஸ், டார்க் ஃபீலிங்ஸ்னால் ஏதாவது செத்து போயிடணும், டெத்தை பற்றி, சாகிறதை பற்றி, தற்கொலையை பற்றி, இந்த உணர்வுகளையே இவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1953 ஆகஸ்டில் இவங்க நிறைய தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு முதன் முதல்ல தற்கொலை செய்ய முயற்சிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து இவங்க தப்பிச்சுக்கிறாங்க, அதில் செத்து போகலை, தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க தப்பித்து கொண்டாலும் சாகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய மைண்டில் ஒரு யூஷுவல் ஹேபிட், அது எப்பயுமே அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இவங்களுடைய பொயட்ரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 பிளட்டை பற்றின பிளட், அதனுடைய இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளட்டு, அந்த பிளட் என்ற இமேஜு, டெத்து, சூயிசைட், இதனுடைய சிம்பல், அதை அடையாளமாக அந்த பிளட்டுங்கிற இமேஜ் இவங்களுடைய பொயட்ரியெலாம் அதிகமாக வரும். இவங்க அடிக்கடி ரீபர்த், ஸோ இறந்ததுக்கப்புறம் மீண்டும் பிறக்கிறது, ரிடம்ஷன், இதை பற்றியெல்லாம் அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பொயட்ரியினுடைய சென்ட்ரல் தீம், டெத்து, ரீபர்த்து, ரிடம்ஷன். இதுதான் இவங்களுடைய, சில்வியா பிளாத்தினுடைய பொயட்ரியினுடைய மெயின் தீம், சென்ட்ரல் தீமாக இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் எப்பொழுதுமே இருக்குது. இப்படி 1 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் இவங்க ஸ்மித் காலேஜில் 1954 அதாவது இவங்க சூயிசைடு அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து பொழைச்சிக்கிட்டதுனால 1 வருஷம் இவங்களுக்கு வீணாக போச்சு. அது 1 வருஷம் கழித்து மறுபடியும் ஸ்மித் காலேஜில் 1954 ஜாயின் பண்ணி அங்கே ரொம்ப அர்ப்பணிப்போடு படித்து இவங்க ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க எமிலி டிக்கின்சனுடைய ஒர்க்கு, WH ஆர்டனுடைய ஒர்க்கு, ஜான் கீட்ஸினுடைய ஒர்க்கெல்லாம் இவங்க நிறைய படிக்கிறாங்க. காலேஜில் நடந்த காம்படிஷன்லாம், பொயட்ரி காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் வாங்குகிறாங்க. காலேஜில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டைலன் தாமஸ் அண்ட் வில்லியம் பிளேக், இந்த 2 கவிஞர்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் எமிலி டிக்கின்சன், ஆர்டன், WH ஆர்டன், ஜான் கீட்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்காங்க.
ஆனால் இப்போ இவங்களுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கிறது டைலன் தாமஸ் அண்ட் வில்லியம் பிளேக் ரெண்டு பேரையும் பிடிக்குது. அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. 1956 இவங்க டெட் குக்ஸை மீட் பண்ணுறாங்க. டெட் குக்ஸுங்கிறது ஒரு பிரிட்டிஷ் பாயட், இங்கிலீஷ் பாயட், இவங்க அமெரிக்கன் பாயட்டஸ். ஒரு பார்ட்டியில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. 1956 ஏழியர் இவங்களுக்கு டெட் குக்ஸை ரொம்பவும் பிடிக்குது. ஏன்னா அவர் ஃபிசிக்கலி அதே சமயத்தில் சைக்காலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் மேன், ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் சைக்காலஜிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங் மேனாக இருக்கார். ஒரு சிறந்த பிரிட்டிஷ் பாயட், அதனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குது. டெட் குக்ஸினுடைய போயட்ரி இவங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. அதனால் இவங்க வந்து டெட் குக்ஸினுடைய போயட்ரியெல்லாம் படிக்கிறாங்க. படித்தாலும் இவங்களுடைய பொதுவாக இவங்களுடைய ரீடிங் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெட் குக்ஸ் கைட் பண்ணுறாரு, இதை படி உனக்கு நல்லாயிருக்கும், இதை நீ படிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய சாய்ஸ் எப்படி இருக்கோ அதன்படி இவங்க நிறைய படிக்கிறாங்க. படிச்சுட்டு 1956 June 16 டெட் குக்ஸை சில்வியா பிளாத் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க மேரேஜ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே போயட்ஸ், அதனால் அந்த போயட்டிக் சோல்ஸ் ரெண்டு பேருமே ட்ரூ போயட்ஸ், அதனால் அந்த போயட்டிக் சோல்ஸ் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகி ஒரு மிகவும் சாம்ஃபுல்லான லைஃப் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் இவங்க அங்கேருந்து பாஸ்டனுக்கு இவங்க குடி மாறி போயிடுறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால சில்வியா பிளாத்துக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இவங்க எழுதின ஒரு கவிதை லிட்டில் ஃபிகர் என்கின்ற ஒரு போம், அந்த போமில் தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1959 அவங்க நியூயார்க்குக்கு சம்மரில் போகிறாங்க. அங்கேருந்து டிசம்பரில், ஏன்னா அவர் பிரிட்டிஷ் பாயிண்ட், லண்டன் போகிறாங்க. டிசம்பர் மாதம் லண்டனுக்கு போகிறாங்க. 1960 இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஃபஸ்ட்டு டாட்டர் ஃப்ரெடா ரெபெக்கா என்ற பேர். ஃப்ரெடா ரெபெக்கா என்ற பேரில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய புக் த கொலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ் என்கின்ற ஃபஸ்ட்டு போயட்ரி கலெக்ஷன் வெளிவருது. இந்த சமயத்தில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிபிசி என்ற நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதில் ரீட் பண்ணுற சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிது. இதுக்கப்புறம் இதில் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இவங்களுடைய மிக புகழ் வாய்ந்த நாவல் சில்வியா பிளாத்தை நமக்கு ஒரு போயட்டாஸாக தான் தெரியும். இவங்களுடைய நாவல் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் த பெல் ஜார்னு பேர். ஸோ த பெல் ஜார் என்கின்ற நாவலில் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அவங்க பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த பையனுக்கு நிக்கலாஸ் ஃபரார் ஹூக்ஸ், அவர் டெட் ஹூக்ஸு, இவர் நிக்கலாஸ் ஃபரார் ஹூக்ஸ் என்கின்ற பேர் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய பிஸியாக எழுத ஆரம்பித்து ஏரியல் போயம்ஸ் என்ற ஒரு போயட்ரி கலெக்ஷன், ஏரியல் போயம்ஸ்ங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷன் வருது. இந்த போயம் எல்லாம், ஏரியல் போயம்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய உடைந்த உள்ளம் அதை வெளிப்படுத்துகிற கவிதைகளாகவே இருக்குது எல்லாமே. இந்த சமயத்தில் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேறு பெண்களோட தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க உள்ளம் உடைஞ்சி போய் நிறைய போயம்ஸ் எழுதி அதுதான் இந்த ஏரியல் போயம்ஸில் வெளிவருது. இந்த அஃபேர், ஹஸ்பண்டுடைய அதர் விமன் அஃபேர் இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவரை, அந்த டெட் குக்ஸை, ஷீ கால் ஹிம் ஏ லிட்டில் மேன், சின்ன மனிதன், அற்ப மனிதன் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்படி பேச ஆரம்பித்தோடனே அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டெட் குக்ஸு இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறார். அவருடைய பிரிவு இவங்களை ரொம்ப டெப்ரஸ், மனசில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மன அழுத்தம் இவங்களை ஒரு பாசிட்டிவாக, நாம் ஒரு மிக பெட்டர் பாயிண்ட், டெட் குக்ஸை விட நம்ம ஒரு பெட்டர் பாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தை, அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வருது. அதுக்கப்புறம் இவங்க எழுதின கவிதைகள் தான் இந்த லேடி லசாரஸ், டேடி, இதெல்லாம் அதுக்கப்புறம் வெளிவந்த கவிதைகள். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பெயின் இவங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் இந்த டெப்ரெஷன் ரொம்ப இவங்களுக்கு அதிகமாகுது. அந்த டெப்ரெஷனை இவங்களால் தாக்குப்பிடிக்க முடியலை.
இவங்களுக்கு தெரிஞ்ச சரி இனிமேல் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி செத்து போகிறது தான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. February 11, 1963 காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குழந்தைங்க இருக்க ரூமுக்கு போகிறாங்க. போய் ஒரு பிளேட்டில் ப்ரெட்டும் ஏன்னா 2 குழந்தைங்க ஸோ பிளேட்டில் ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு 2 மக் நிறையா குழந்தைங்களுக்கு மில்க் எடுத்து ஏன்னா தாய் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போகிறாங்க. கிச்சனில் போய் அங்கே இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு சீல் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டவல்ஸ் துண்டை எடுத்து அந்த கேப் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்புறம் ஓவன் அடுப்பை திறக்கிறாங்க. அடுப்பை திறந்து அதில் ஃபயர் வரும்போது இவங்க தலையை அதில் வைக்கிறாங்க. அதில் தலையை வச்சுட்டு இவங்க கேஸை திறந்து விடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இவங்களுடைய செகண்ட் வால்யூம் த ஏரியல், இது 1963 தான் அவங்க இறந்து போகிறாங்க. சூயிசைட் கமிட் பண்ணி இறந்து போகிறாங்க. அதே வருஷம் இவங்க இறந்ததற்கு பின்னர் இவங்க எழுதின கவிதைகளினுடைய தொகுப்பு த ஏரியல் என்ற அந்த கலெக்ஷன் இவங்க இல்லாமலே வெளிவருது. அந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் டெட் கூக்ஸ். Thank you.